தமிழ் சினிமால இருக்கிற ஒரு நடிகர் நடித்த ஒரு விளம்பரத்தை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி முதல் முறையாக அவங்களுடைய டிவி சேனல்ல பப்ளிஷ் பண்ணிச்சு, ஒளிபரப்பு பண்ணிச்சு அப்படின்னா அது ரெண்டு பேருக்கு மட்டும்தான். ஒன்று வந்து 1988 பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்துக்கு ரஜினி சார் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக ஒரு விளம்பரம் ஒன்று எடுக்கப்பட்டது 1988. ரஜினி சார் அவர்களும் அதில் இன்னொரு ஆங்கில ஹீரோ நடிச்சிருப்பாங்க, அவங்களும் அந்த ஆட்டில் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரஜினி சார் வந்து ஒரு ஆங்கில இன்டர்வியூவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1988 நடந்தது. அந்த விளம்பரமும் சரி இன்டர்வியூவும் சரி முதல் முறையாக ஒரு ஆங்கில ஆங்கில தொலைக்காட்சி அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி டிவி சேனல்ல தான் ஃபர்ஸ்டா வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. 33 வருட காலமாக 1988 2021 ஒரு 3 நாட்களுக்கு முதல் வரைக்கும் வந்து இந்த சாதனையை யாருமே பண்ணவில்லை. தமிழ் சினிமாவில் இருக்கிற எந்த ஒரு நடிகரும் வந்து பண்ணவில்லை. அந்த சாதனையை 2வது நபராக பண்ணவர் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முதல் மிஸ்டர் பாலாஜி முருகராஜ் அவர்கள் நடித்த ரோசா கட் அப்படின்னு ஒரு விளம்பரம். ஸோ அதை வந்து தமிழ் ஒன் கனடியன் டிவி சேனல், கனடாவில் இருக்கிற தமிழ் ஒன் அப்படின்ற ஒரு டிவி சேனல் முதல் முறையாக வந்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திச்சு, அதாவது ஒளிபரப்பு பண்ணாங்க. ஸோ இது வந்து 33 வருடங்களுக்கு அப்புறம் ரஜினி சேருக்கு அப்புறம் இன்னொரு தமிழ் நடிகர் இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்கார் அப்படின்னா, தமிழ் பேசும் ஒரு மனிதர் ஒரு நடிகர் இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிஸ்டர் பாலாஜி முருகராஜ் அவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த தகவலை, இந்த விடயத்தை, இந்த ப்ரௌட் மொமெண்ட் வந்து பாலாண்ணா ரசிகர்கள் தரமாக வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. பாஷா பிஜிஎம், கேஜிஓ பிஜிஎம் அப்படின்னு பார்க்கவளை வெறித்தனமாக இருக்குது. லைவில் நம்ம இதை பற்றி கிளியராக பேசலாம். ஸோ இந்த தகவலை நான் அகெயின் ப்ரௌட்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாலாண்ணா அவர்களுக்கும் பாலாண்ணா ரசிகர்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் வாழ்த்துக்கள். வி ஆர் சோ ப்ரவுட்.